அனைவரின் சார்பாக நான் ஐயாவை வணக்கம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இது இன்னைக்கு ஈவினிங் ஐயா ஸ்டார்ட் பண்றாங்க, நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஐயா கூட நம்ம கேட்ட கேள்விக்கு ஐயா நல்லா பதில் கொடுப்பாங்க, டிஸ்கஷன் பண்ணலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஐஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க, அது கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு இப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கோ. சரி, அப்படின்னா சாட்ல ஒன்னு கேள்வி வந்திருக்கீங்க, அவங்க வந்து ஹீட் ஆறதுக்கு முன்னாடி அதை பாத்துறோம், அது கொஞ்சம் வித்தியாசமா வேடிக்கையாகவும் சென்னையில இருந்து சுவாமிநாதன் அவங்க கேட்டிருக்காங்க, தெரியுது இல்லையா? ஓகே, வணக்கங்கள். உங்கள் தினசரி ப்ரோக்ராமில் மியூட் அன்மியூட் வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஓகே, இத நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது அகத்தை மற்றும் முடிந்து போன அக நிகழ்வுகளை மியூட் பண்ணுமாறும், அகத்திலிருந்து விடுபட்டு புறத்தை அன்மியூட் பண்ண வேண்டும் என்று கூறுவதாக கருதலாமா? அதாவது நம்ம மனசுல இருந்து அகத்துல இருந்து வர்றத நிகழ்வுகளை அகனிகளை மியூட் நம்ம சொல்ற மாதிரியும், அகத்திலிருந்து விடுபட்டு புறப்பட்டு போறதை அன்மியூட்னு சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கேன். சரி, அப்படி எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு வசதி எடுத்துக்கிடுங்க. ஆனா இது வந்து நமக்கு வந்து செயல் வந்து புறத்துலதான் இருக்கு, அகத்துல செயல் இல்லைங்கிறதுதான் நம்ம ஜெனரல் கான்செப்ட். சில நேரங்கள்ல விதிவிலக்கா இப்ப ஒருத்தர் இன்னைக்கும் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, என்ன கேட்டாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த கொரோனா பீரியட்ல அவருக்கு தெரிஞ்சவருக்கு யாருக்கோ கொரோனா வந்துச்சு, அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இதை எப்படி நான் எதிர்கொள்றது, பயத்தை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றீங்க, அது விட்டாலும் அது அப்படியே விட்டாலும் கூட அது போக மாட்டாங்க, சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கு, என்ன பண்றது சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு என்ன சொன்னேன்னு சொன்னா, ஜெனரலா நம்ம சாதாரணமா எல்லாத்தையும் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இது வந்து ஒரு த்ரெட்டனிங் ஃபியர்ங்கிற மாதிரி இருக்கும்பொழுது நம்ம மனசு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சில ஒரு அது நம்மளை மீறிய அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் கம்மி ஆகிட்டு இருந்தோம்னா நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் முடங்கிடுறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு யோக சிகிச்சை மாதிரி நம்ம தியானங்கள், நம்ம ஒரு மூணு வகையான தியானங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த மூணு தியானங்கள்ல வந்து இந்த நீர்விகல்ப தியானம்னு சொல்லி இந்த நான்கிற உணர்வுலேயே மையம் கொள்றதுன்ற மாதிரி ஒரு தியானம் அதை சொல்லப்பட்டிருக்கோம். அதனால அதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீச்சர் தான், அது நம்ம வந்து எப்பவும் நம்ம பண்ணணுங்கிறது இல்லை, நார்மலா நம்ம ஃப்ரீயா விடுறதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இது வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி வரும்பொழுது ஒரு சிகிச்சை மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணத்துக்காக நீங்க அந்த தியானத்துல நீங்க ஈடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா, இப்ப அதுல என்னங்கன்னா நான்கிற உணவுகளை மையம் கொள்றதுங்கிற மாதிரி. இப்ப உதாரணமா ஒரு புக்கோ அல்லது ஒரு செல்போனோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க பார்க்க முடியுமா? இது வந்து சாதாரணமா நீங்க வந்து விரல நிப்பாட்டணும்னா என்ன பண்ணுங்கன்னா, அந்த செல்போன்ல ஒரு புக்ல ஒரு மையமான பகுதியை வந்து நம்ம விரல்ல டச் பண்ற மாதிரி விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த செல்போனை கூட நம்ம விரல கூட நிப்பாட்டிடும். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பேலன்சிங் பாயிண்ட் அந்த செல்போன்ல இருக்கு, அல்லது நம்மளுடைய அந்த புக்ல. அப்போ அந்த பேலன்சிங் பாயிண்ட்ங்கிற மாதிரிதான் இந்த நான்கிற உணர்வுமே வந்து ஒரு பேலன்சிங் பாயிண்ட்.
இது வந்து நம்ம ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சிகிச்சை மாதிரி ஒரு டெம்பரரி ரிலீஃபுக்காக நாங்கிற உணவுல நம்ம மையம் கொண்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து நமக்கு நம்மளை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணும். நம்ம மைண்டை வந்து சும்மா சார்மாரா போறதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னா நீங்க தேவையில்லாத ஒரு அன்னெசரியான பயம் அன்னெசரியான பிரச்சனைகள்ல வந்து ஏன்னா செய்ய விட்டுறீங்க விட்டாங்களோ அது சுழந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி இதுல வந்து ஒரு பேலன்ஸிங் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பட்டுன்னு உங்க வேலைகள்ல நீங்க ஈடுபட்டுக்கலாம். இது ஒரு மைண்ட் பண்ணணும்ங்கிறது இல்லை, நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்ததுன்னு சொன்னா பேலன்ஸ் பண்ணிடுங்க நீ சொல்லிருந்தேன். இப்ப அந்த மாதிரி சில இதுகளை வந்து நம்ம இடத்துல நமக்கு வேலையே இல்லை, நம்ம அன்மியூட் அதை மியூட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை மாதிரி ஒரு டெம்பரரியா கூட சில நேரங்கள்ல ஒரு எக்ஸப்ஷனலா நம்ம இருக்கோம். நன்றி ஐயா ஃபார் பிரஸ்கிரிப்ஷன், நல்லா ட்ரை பண்ணலாம். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. பிரேம்குமார் சிதம்பரம் அவர்கள் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். எஸ் பிரேம்குமார் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம அதை எதுவுமே கண்டுக்கூடாது நீங்க சொல்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளோட பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எமோஷனல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எமோஷனல் எடுத்து தானே ஆகணும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எமோஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்திருக்கு, உங்க வழி நடத்துறது தான் வந்திருக்கு. எடுத்துட்டு அது செயலுக்கு தேவையானே எமோஷனே இல்லாம வேண்டாம். ஓகே ஓகே. இன்னொன்னு ஏன் நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம சப்போஸ் அழுதுட்டோம்னா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போயிடும் சொல்லுவாங்க ஐயா, அது அது உண்மைதானுங்க ஐயா? அது அது நம்ம அதுக்காக எல்லாருக்கும் அழுதுன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. அது சிலவங்களுக்கு அது அப்படி இருக்கலாம், எல்லாருமே கஷ்டத்துலாங்க அப்படி இல்லை. வந்து என்ன ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் கொஞ்சம் தனியா போயிட்டு நான் அழுதுனா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரு மாதிரி ஃபீல் பண்றேன். அதான் எதனால அந்த உணர்வு வருதுன்றது தெரியல எனக்கு. சரி, அது ஏதோ வகையில நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க. அந்த ஒரு அழுத்தமா இருக்கிறது வந்து ஏதோ வகையில நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுனால அது கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப அது நீங்க வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாங்க அது உங்களோட போயிடும். அல்லது எல்லாமே ஒரு விதிக்கப்பட்ட ஏதோ ஒரு செயல், விதியினுடைய செயல், இறைவனுடைய செயல்னு சொல்லி ஏதோ வகையில நீங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டினாலும் கூட ஏதோ மொத்தத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அதை தொடர்கதையே எழுதிட்டு கூடாது. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னா அது சரியா வரும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான்கிற உணர்வுல இருந்துட்டே நீங்க அதை இது பண்ற மாதிரி இருந்தாலும் கூட அது போயிடும். பட் இருந்தாலும் நீங்க அதை போய் நீங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்லி போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது இருந்தால்தான் இருந்து போட்டும் சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்ட மாதிரி கூட அது அவங்களுடைய பலம் வந்து குறைஞ்சிடும். நம்ம அதை எடுத்து போராடணும்னு அவசியம். சரி சரி சரிங்க சரிங்க. அது கடைசியா ஒரு இது என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து இப்போ அதர் ஸ்டேட்டுங்கயா, அவனுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. மீன்ஸ் நான் சொல்றது அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு அந்த திங்ஸ் அண்ட் தாட் தாட் அண்ட் திங்கிங்ல தான் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. அதுலயே எனக்கு வந்து உங்க கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. அதே வந்து இங்கிலீஷ்ல இருக்குங்களா, அந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் சம்பந்தமா புக் ஏதாவது இல்ல கான்செப்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஐயா? இங்கிலீஷ்ல இல்லைங்க ஐயா.
நம்ம வெப்சைட்ல பாத்தங்க அதுல வந்து ஒரு அஞ்சு புக் இருக்கு ஆனா அதுல அந்த புக் இல்லங்க இங்கிலீஷ்ல இல்ல சோ அத நீங்க உங்க நம்பர்ல உங்களுக்கு கொடுங்க அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க பிரேம் குமார் எந்த வாட்ஸ்அப்ல எந்த குரூப்ல இருக்கீங்க பகவத் 4ன்றதுல இருக்குங்க ஐயா பிரவாகம் 4 ஆ சரி சார் பிரவாகம் 4ல இருக்குங்க சரி சரி உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே ஓகே ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ வெரி மச் மியூட் பண்றேன் ஐயா கிட்ட பேச விரும்புறவங்க கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க iPhone maybe Shekhar from Chennai unmute pandran yes pesunga neenga hello correct sir vanakkam babulal sir vanakkam ayya vanakkam ஐயாட்ட காத்தால கூட நான் பேசினேன் ஐயா இப்போ எனக்கு இந்த நம்ம நிறைய இந்த இதெல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் உங்கள்கிட்ட கேட்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தாட்ஸ் அண்ட் திங்கிங் ப்ராசஸ் இருக்கு திங்கிங் வந்து நம்ம வந்து அவர் இன்வால்மெண்ட் இஸ் தேர் அண்ட் நம்ம அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம் திங்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம உள் ப்ராசஸ் தாட்ஸ் ஜெனரேஷன் நம்ம யூஸ் பண்ணி திங்கிங் ஒன்லி ஃபார் புறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றோம் நம்ம சப்போஸ் புறம் சார்ந்த விஷயம் நம்ம எதுவும் அட்டன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் அட்டன் பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அப்போ நம்ம வந்து திங்கிங் அவர் இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஐயா அப்போ வந்து அந்த ஒரு 3 hours வந்து தாட்ஸ் ஃப்ளோ ஆகுறத வந்து அப்படியே இருக்குமா ஐயா தாட்ஸ் ஏதோ வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனா நான் அதை வந்து பார்ப்பேன்னா அது எப்படி அந்த எடுத்துக்கிறது அந்த அந்த 3 hours வந்து வெறும் தாட்ஸா இருக்கிறத அந்த மாதிரி இருக்க முடியுங்களா பாசிட்டிவ் இல்ல அதாவது நீங்க திங்கிங்க மாத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுங்களா தொந்தரவு பண்ணும் பொழுது நீங்களா மேனுவலா திங்கிங்க ஆக்க வேண்டாம் எனக்கு இது வந்து அந்த நான்யார் க்வெஸ்சனை பத்தி இப்போ அனுபவிக்கிறவன் ஒருத்தன் வந்து ஒவ்வொரு அனுபவத்தால தான் உண்டாரான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்றோம் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அனுபவிக்கிறவன் கிடையாது அப்படிங்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தூக்கத்துல வந்து நம்மளுக்கு அனுபவம் கிடையாது அதனால அனுபவிக்கிறவனும் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா இப்ப வந்து தூக்கத்துல வந்து யாருமே அனுபவிக்கலங்கிற ஒரு மெமரி நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வந்த உடனே இவ்வளவு நேரம் எனக்கு வந்து அனுபவம் ஆகல நம்மளுக்கு தெரியுது இல்லையா அது எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா அது என்ன எப்படினாலுமே ஒரு தாட் தானே அதை சொல்லுது ஒரு ஒண்ணுமே அனுபவிக்கலன்னு சொல்றதுதானே இந்த தாட் இருக்கும் பொழுது தாட்டே வந்து அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டு பிரிவா தான் இருக்கும் அது ஒவ்வொரு தாட்டுமே அதுல ஒரு திங்கர் அண்ட் தாட்ங்கிற மாதிரி ரெண்டும் அதுல ஒரு திங்கர் இருந்துட்டு தான் இருப்பாரு அதனால ஒரு அனுபவிப்போங்கிற ஒரு அம்சம் அதுல இருந்துட்டு தான் இருக்கும்
அவர் என்னன்னு சொன்னா அந்த அவருடைய அனுபவ திங்கிங்ல இது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே அனுபவிக்கல நீட்டு சொல்லி ஒரு தாட் வருது. அந்த தாட் வச்சு அது ஒண்ணு சொல்ல தாட்டு தான் நமக்கு தெரியும். அந்த தாட் என்ன சொல்றதோ அதுலதான் அந்த தாட்டே வந்து நம்ம ஒரு திங்கரையும் கிரியேட் பண்ணிடுறோம். அனுபவம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப இந்த அனுபவம் வந்து ஒரு 10 அனுபவம் நம்மளுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு இனிமையான அனுபவம் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த அனுபவிச்சவன் வந்து முன்னாடி அந்த இனிமையான அனுபவிச்சவன் வந்து போயிட்டான். ஆனா எனக்கு வந்து அந்த அனுபவம் வேணும்னு இப்ப திருப்பி நம்ம கேட்கணும் இல்லையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் சாப்பிடறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்சது இந்த கடையில இந்த கேக் பிடிச்சதுன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு வந்து இந்த கேக்கு இந்த நல்லா இருக்கும் இங்க சாப்பிட்டா அப்படின்னு தோணுது. அப்ப வந்து அந்த அனுபவத்தோட மெமரி வந்து எங்கேயோ இருக்கு இல்லைங்க, எல்லாட்டி எப்படி எனக்கு அனுபவத்தினுடைய மெமரி நமக்கு இருக்கு. அதுதான் நமக்கு தாட்டு வருது. அந்த தாட்டு தான் சொல்லுது, ஒரு திங்கரை கிரியேட் பண்ணுது, நான் தான் முன்னால அனுபவிச்சேன்னு சொல்லுது. அதே அனுபவம் எனக்கு திருப்பி வேணும்னு இந்த அந்த திங்கரே சொல்றாரு. எல்லாமே தாட்டுனால வருது. சரிங்க ஐயா, தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். கண்ணி உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சாய்ங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். நம்ம வந்து இப்போ இது இருக்குல்ல ஐயா, பயிற்சி வந்து பழக்கமா மாறும்ல ஐயா, பயிற்சி வந்து பழக்கமா மாறும். இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நம்ம இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட்லயே இருக்கிற மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது கொஞ்சம் நம்ம பழக்கமா மாறுமாயா எனக்கு? ஏன்னா சில சமயம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் இல்லாமயே நான் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் நான் வந்து வேற ஏதோ நினைச்சுக்கிட்டே இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. அது வந்து எப்படி அது நான் இப்ப எனக்கு நான் எனக்கு உணர்ற நேரத்துல ஓகே இதை தாட்டா எடுத்துக்கிறேன், ஓகே இவ்வளவு நேரம் நான் தாட்டா அதை வந்து எடுத்துக்கிறேன், இவ்வளவு நேரம் நம்ம அறியாம தான் அதை செஞ்சு யோசிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஐயா. ஆனா வந்து எனக்கு எப்படின்னா இப்ப நான் இப்படி பண்ண சரி எனக்கு நான் எப்போ உணர்றனோ அப்ப வந்து நான் அதை வந்து ஓகே அது தாட்டுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தா இது கொஞ்சம் குறையுமாயா, இதோட டைமிங் குறையுமாயா எனக்கு? மொத்தத்துல நீங்க வந்து மிஸ் ஆகிறதும் உங்களுக்கு ஏற்படுது, அதோட இணையறதும் ஏற்படுது. ஆமாய்யா, ரெண்டும் பழக்கமாக தான் ஆயிருது. மிஸ் ஆகுறதும் ஒரு பழக்கம் ஆயிருது, இணையறதும் பழக்கம் ஆயிருது. அதனால ரெண்டு பழக்கமே அவங்க வந்து இது பண்ணது. மொத்தத்துல வந்து சட்ல இருக்கிறது நல்லதுன்னு உணர்ந்துடுங்க அவ்வளவுதான். அதுக்கு அதை நீங்க என்போர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது மென்மையாவே இருந்துட்டு போட்டோம். அது அதுல தவறிட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு மேட்டரா எடுக்கலாம். கண்டிப்பா. ஓகேயா ஓகேயா ஐயா, உணர்ச்சி இருக்குல்ல ஐயா, உணர்ச்சி வந்து நம்ம வந்து என்ன சொல்றதுனா இப்போ ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம அறியாம இது நம்ம அதை வந்து கட்டுப்படுத்தணுமா இல்லட்டா இப்ப தேவை? இப்போ நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட பேசுறதுக்குள்ள நமக்கு வந்து கோபம் வந்துருதுயா, நம்ம இது நம்மளை அறியாமையே வந்து உணர்ச்சி இதாயிருதுயா, அது வந்து எப்படியாது? எப்பவுமே உணர்ச்சிங்கிறது உங்க அறியாம வர்றது. கண்டிப்பாயா, வந்து செயல்படுத்துறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்க, நீங்க செயல்படுத்துறதுல நிதானத்தை கடைபிடிச்சா போதும். கண்டிப்பாயா கண்டிப்பாயா, செயல் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். கண்டிப்பாயா கண்டிப்பா, உணர்ச்சி வந்து உங்க கேக்குறது இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு மேலதிகாரி முன்னால நீங்க இருக்கும் பொழுது அவரு மேலதிகாரி மேலே கோபம் வருது, அந்த கோபத்தை நீங்க உடனே காட்டிட மாட்டீங்க. ஆமாயா ஆமாயா, சபார்டினேட் மேல கோபம் வந்து சொன்னா அந்த கோபம் வந்து உடனே அதை காட்டிடுவீங்க.
செயல்படுத்துறதுங்கிறது ஏன்னா உணர்ச்சி வந்து உங்களை கேட்காமலே வந்துருது, ஆனா செயல்படுத்துறதுன்னா உங்களை கேட்டுட்டு தான் செய்யலாம். கண்டிப்பா செயல்படுத்துறதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது. சரிங்கய்யா சரிங்க ஐயா. இது வந்து இப்படி நான் இப்படி புரியுதுயா, நீங்க சொல்றது புரியுதுயா? இப்ப எனக்கு அது பழக்கமா வந்துருமா, என்னோட இயல்பு மாறிடுமாயா? அப்படி நான் ஒவ்வொரு ஒரு இப்போ ஒரு 5 times இந்த சடனா நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி என்னால இது பண்ண முடியுமாயா, நார்மலா இது பண்ண முடியுமாயா? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்கிறதே கூட ஒரு அனுபவமா ஆயிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நம்ம போன தடவை தேவையில்லாம கோவப்பட்டோம் சொல்லும் போது அடுத்த தடவை கோபம் வரும்பொழுதே அதுக்கு முன்னால நீங்க தப்பா கோவப்பட்டவர்கள் நிறைய வந்துடும், அப்போ அதுவே வந்து அதை உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாயா கண்டிப்பாயா, ரொம்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ் ஐயா, தேங்க் யூ வெரி மச் மரியா. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் நாராயண், உங்களை அன்மீட் பண்றேன். ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம், அந்த அனுபவம் வந்து நமக்கு மெமரியில ஸ்டோர் ஆகி அது எப்பெல்லாம் திருப்பி அதே இதை அனுபவிக்கணும்னு வரும்போது அது வெளிப்படுதுன்னு. இப்ப இந்த நம்ம இந்த லிபரேஷன் சொல்லும் போது அது அந்த மெமரிக்கும் லிபரேஷன் வந்து பொருந்துமா? எதையும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பிடிச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்க செயல்படுத்தலாம், தேவையில்லாமா நீங்க எதையுமே அப்புறப்படுத்தணும்னுட்டு போராட வேண்டியதில்லை. இயற்கையிலேயே வந்த தாட்டெல்லாம் போறது, வந்த உணர்ச்சிகள் எல்லாம் போறதுங்கிற மாதிரிலாம் இயற்கையை அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனாவே இருக்கு, அதுல போய் நீங்க மேனுவல் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம். சரி, அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணங்கள் வந்துதான் தீரும், அதை நம்ம செயல்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது நம்ம பாக்கணும். உங்க கையில அது கூகுள் ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம். கூகுள் டிரைவ்ல இருந்து உடனே செக் பண்ணா 2 நிமிஷத்துல கிடைச்சிருச்சு சார், எல்லா புக்குமே கிடைச்சிருச்சு. ஐயா இப்போ அது நாராயணன் சார் முன்னாடி ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தா அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தாட் வருது, அந்த மீன்ஸ் ஒரு எமோஷனல் வருது, கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பெரிய அதிகாரிகிட்ட வந்து அதை காமிக்க மாட்டோம், நம்ம சின்னவங்களா இருக்க மட்டும் நம்ம அதை காமிச்சிருவோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஹலோ, ஆக்சுவலா நம்ம அதை ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, முன்னாடியே அதை வந்து நம்ம மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், இவங்க வந்து பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. அதனாலதான் அந்த தாட்ஸ் வந்து நம்ம மீன்ஸ் நம்மளோ வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அந்த எமோஷன் வந்து அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறது நான் ஃபீல் பண்றேன். மீன்ஸ் ப்ரீ டிட்டர்மைண்டா ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், இவங்க வந்து பெரியவங்க இவங்க வந்து சின்னவங்க அப்படின்னும்போது அந்த எமோஷன் வந்து அதுக்கு ஏத்த போல எடுத்துக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அது எப்படி ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணது அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே வேலை செய்யுதுன்னா பெரியவங்க மேல கோபப்படாமல் இருக்கலாம், கோபமே வராம இருந்துக்கலாம், சின்னவங்க மேல மட்டும் கோவாடுற மாதிரியும் பெரியவங்க மேல கோபமே வராத மாதிரியும் தான் நம்ம பெரியவங்கன்னே நமக்கு தெரியுது, அவங்க மேல கோபத்தை காட்ட முடியாதுங்கிறதும் தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது கோபமே ஏற்படாம இருந்துக்கலாம் தான், ஆனா ஏற்பட்டுருது. ஏற்பட்ட கோபத்தை நம்ம காட்டுறது மட்டும்தான் நம்ம மேனுவலா செஞ்சு ஆகணும். அப்படி மேனுவலா செய்யறதுல மட்டும்தான் நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிருக்கோம். நம்மள அறியாம கோபம் வந்துருது, ஆனா வெளியே காட்டணும். நமக்கு நம்மளோட கெப்பாசிட்டி குறைஞ்சவங்க மேல அதே மாதிரி கோபம் வருது, வந்த உடனே நமக்கு உடனே சரி கோபத்தை காட்டிக்கிடலாங்கிற மாதிரி நமக்கு நம்மளே அனுமதி கொடுத்துருவோம், அதை காட்டிடுவோம். இது நம்மளா செய்யறது தான். நீங்க எவ்வளவுதான் மெமரி இருந்தாலும் மெமரி இருக்கு,
இருந்தாலும் அந்த மெமரியை மீறி நமக்கு சில எமோஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஐயா, நான் ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப நம்ம தாட் அண்ட் திங்கிங்ல வந்து நம்ம தாட்டை வந்து திங்கிங் எதுவுமே பண்ணாம அன்னெசரி தாட்டு அப்படின்றப்ப நம்ம அது திங்கிங் எடுக்காம இருந்தனா பிரச்சனைகள்லாம் போகுது, நிறைய சில கவலைகள் கூட போகுது, அது கூட தெரியுது. ஆனா அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி எதுவும் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையா? ஸ்பெஷல் எஃபெக்ட்னா ஒரு ஒரு சிறப்பு அனுபவம் அந்த மாதிரி, அதாவது. ஆனா எனக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஒரு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம்னு வைங்களேன், அதெல்லாம் சக்சஸா பண்ண முடியுது, அன்னெசரியா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி சில கவலைகள்லாம் வருதுன்னா எடுக்காம இருக்கப்ப அப்படியே அடுத்த அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போயிருது, அதெல்லாம் தெரியுது ஐயா. இப்ப கூட ரீசெண்டா கூட ஃப்ரெண்ட் கூட அவர்கிட்ட சொல்றேன், அவருக்கு அவருக்கு கூட அவ்வளவு சரியா புரியல. அதெல்லாம் எனக்கு எனக்கே தெரியுது என்னோட அனுபவங்கள் வரும் ஈடுபாடு வந்தது. ஆனா ஒரு அந்த எதிர்பார்ப்பு ஒரு சின்னதா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அதையும் விட்டுறலாம், அதையும் தாட்டா நினைச்சு விட்டுறலாம் அப்படின்னு. சரிங்க ரொம்ப நன்றியா ஐயா. அப்புறம் அந்த ஞான இன்னொரு ஒரு கேள்வியா, ஞான விடுதலைன்ற புக்ல வந்து நீங்க வந்து ஒரு வினாடியில வந்து அடையலான்றீங்கல்ல, அந்த வினாடியில அடையலான்றது வந்து ஒரு சாத்தியம்தான்னாலும் அந்த சாதாரண மக்கள்கிட்ட வந்து அது பாக்குறப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குவெஸ்டின் வச்சிருக்காங்க. அந்த வினாடின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கியா. இப்போ நீ ஞானமா என்னன்னு முதல்ல அவங்களை கேளுங்க. என்னன்னு அவங்களுக்கு வழக்கம் சொல்லிட்டாங்கன்னாலே, அவங்க சொன்னாங்கனாலே அந்த நேரத்துல அவங்க ஞானம் அடைஞ்சிருவாங்க. ஞானம்னா அவங்க என்ன தப்பாலும் ஞானத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஞானமே ஏதோ ஒரு விசித்திரமான ஒண்ணு, ஒரு வினோதமான ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக சில பயிற்சி முயற்சிகளை தான் பண்ணுவோம். நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டதான ஞானம்.
ஆமா ஆமா அப்படியே அவங்க புரிய மாட்டாங்களா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்ட் எல்லாமே அது போக்குல ஏங்க விட்டுறணும் நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம சொல்றோம் இருந்தாலும் ஞானம்ங்கிறதே வேற எதாவது ஒரு வகையான அர்த்தத்தோட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அடையிறதுன்னா என்ன அது தெரிஞ்சுக்கிட்டுமா என்னங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும் இப்ப இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி முயற்சிகள்ல ஈடுபட்டவங்க கொஞ்சம் பயிற்சி முயற்சிகள்ல ஈடுபட்டவங்களுக்கு தான் இதை பத்தி ஒரு ஐடியா கிளியர் ஆகும் மற்றவங்களுக்கு ஒரு மனோரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மற்றபடி எடுத்த இடத்துல பிகினர்ஸுக்கு இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சொன்னா போதும் அவங்களுக்கு ஞானங்கிற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு 60 தாட்டு போகுது 100 தாட்டு போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தாட்ஸ் அவ்வளவு நம்பர் ஆஃப் தாட்ஸ் போற மாதிரி தெரியலையா இது சில இதுகள்லாம் வந்து அந்த அது அதனுடைய பார்ட்னிட்டி சொல்லி பார்த்தாங்கன்னா ரொம்ப குரூப் குரூப்பா சேர்ந்து போகும்பொழுது ஒரு ஒரு தாட் தாட்டா ஃபார்ம் ஆகுது நிறைய அதனுடைய காம்பனன்ஸ் நிறைய இருக்கு மாறும் நம்ம 30 தாட்டானதான் முதல்ல நான் எழுதுனேன் இதுல முதல்ல எழுதுனதுல அப்படிதான் எழுதியிருந்தேன் அப்புறம் யாரோ தான் மனதில் இது 70-80 தாட்டு போகுது ஒரு நாடிக்கைன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகனைஸ் பண்றது ஒன் பை ஒன்னா ரெகனைஸ் பண்றோம் அதுக்கு ஆனா அதே நேரத்துல அது அது உருவாகி போறதுங்கிறது ரொம்ப ஸ்பீடா போகுதுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சரி மொத்தத்துல நமக்கு என்னன்னு சொன்னா அதுல நம்ம சாராம்சமா எடுத்துக்கிட்டோம்னா வந்ததெல்லாம் அதுவாகவே போயிருதுங்கிற இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகுது அது எத்தனை தாட்டு போறதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு அளவுக்காக சொல்றோம் அதை ரொம்ப போட்டு நம்ம எண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு மெஷர் முக்கியல ஒண்ணு குறையுத ரெண்டு குறையுத நீட்டெல்லாம் சொல்லலாம் போயிருதுங்கிற மாதிரி வினாடிக்கு ஒரு தாட்டின்னு வச்சுட்டாலுமே கூட போய் வினாடி ஒரு வினாடி நேரம் தான் இருக்குது எடுத்துக்கிட்டா கூட போதும் ஒரு வினாடிக்கு 10 தாட்டு வருது 20 தாட்டு வருதுன்னு கூட வேண்டியது இல்லை ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு ஒரு வினாடிக்கு மேல அது இருக்காதுன்னு சொன்னாலே போதும் அந்த மாதிரி புரியுது புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா ரொம்ப நன்றியா தேங்க்யூ வெரி மச் கிருஷ்ணா நான் மியூட் பண்றேன் ஜாயின் வேற யாராவது கேள்விகள் கேட்க வரம்புறவங்க ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண வர்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சாய் அவங்க மாறி அவங்க திருப்பி வந்திருக்காங்க நைஸ் அன்மியூட் பண்றேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அந்த நம்ம அந்த பீட்டா லெவல் ஆல்பா லெவல் சொல்றாங்கல்ல ஐயா அந்த நம்ம இப்போ தியானம் பண்ணும்போது இந்த ஆல்பா லெவல் போனா கொஞ்சம் தாட்டோட கவுண்டிங் கம்மியா இருக்கு அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க அது மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது கொஞ்சம் கவுண்டிங் கம்மியா இருக்கியா இப்ப நம்ம எப்பவுமே அந்த மாதிரி இருக்கலாமாயா நம்ம இப்போ செயல்கள் இருந்தாலுமே கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணி இருக்கலாமாயா சரிங்க இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையான நிலையில அப்படி இருக்கலாம் ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு ஆரம்ப கால சாதகர்களா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தியானங்கள் எல்லாம் பண்ணி அதுல அனுபவங்கள் எல்லாம் நீங்க பெறலாம் அதனால நீங்க வந்து தோணுச்சுன்னா நீங்க அது அந்த ஒரு ரவுண்டு கூட போயிட்டு வந்துடலாம் தியானங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கணும்னே அவசியம் இல்லை ஏன்னா தியானங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது தியானங்கிறதெல்லாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உள்ளதுதான் நீங்க இயற்கையா இருக்கிறது அவங்களுக்கு சரியானது அந்த இயற்கைக்கு வந்ததுனால இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள் வந்து நீங்க பண்ணலாம் பண்ணிட்டு கூட அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா ஐயா ஐயா ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஐயா ஐயா எங்களாலையும் உங்களை மாதிரி ஆக முடியுமா ஐயா இல்ல அதாவது இது நாம வந்து ஒரு இடத்தை எதையோ பிடிச்சு வைக்கிறது இல்ல ஒரு இதை அடையிறது கிடையாது இது கண்டிப்பா நீங்க எதாவது அடையணும்னா முயற்சி பண்ணி அடையணும் கண்டிப்பா ஐயா ஏன்னா நீங்க எதையோ பிடிச்சு நிறைய பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடுறதுங்கிறது வந்து இப்ப நீங்க வீடு சொத்து மனைவி மக்களா வச்சிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் விட்டீங்கன்னா சரியில்லை அதனால அகத்துல பொறுத்தளவுலதான்
அகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், கருத்துக்கள் இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே கீழே போட்டுருங்க. நீங்க வந்து வினாடிக்கு வினாடி நீங்க புதுசா தான் இருக்கணும், பழசாவே இருக்கக்கூடாது. பழசு இருக்கும், அதுக்காக மெமரி எல்லாம் போயிடும்னு அவசியம் இல்லை. லாக் ஆகி உங்க சைக்கலாஜிக்கலா நீங்க லாக்ல இருக்காங்க, சைக்கலாஜிக்கலா உங்களை ரிலீஸ் பண்றதுதான். அதனால நீங்க எதையுமே அடையணுங்கிறது ஒரு லாக்கா தான் வரும். அதனால உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருங்க. சைக்கலாஜிக்கலா வந்து இயற்கையா இந்த கணத்துல சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உயர்ந்ததுன்னு எடுத்துட்டீங்கன்னா, இதை விட உயர்ந்தது வேற ஒண்ணு இல்லாமே முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கணந்தோட நீங்க அதுலதான் இருக்கிறீங்க. கண்டிப்பா. இது சரியில்லை, இது சரியில்லை, வேற என்னது ஒண்ணுதான், நான் இன்னொன்னா இருந்தா, இன்னொரு அனுபவம் வந்தா, இன்னொரு தாட் வந்தா, இன்னொரு திங்கிங் வந்தா, இன்னொரு எமோஷன் வந்தா தான் நான் நல்ல நிலையில இருக்கிறேன்னா, அதுதான் வந்து உங்களை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இருக்கிறதான் கரெக்டான நிலை நீட்டு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதோட முடிவு. சரிங்க, நீங்க புதுசு புதுசாவே இருக்கிறீங்க, உங்க மனசை பொறுத்தளவுல நீங்க லிபரேட்டடா ஆயிருக்கீங்க. கண்டிப்பா ஐயா. ஐயா ஐயா, இப்ப வந்து உங்க புக்கு ஏதாவது உங்க புக் இருக்குல்ல, உங்க புக்கு படிக்கிறேன் ஐயா, புக்கு படிச்சுட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், புக்கு படிச்சுட்டா எனக்கு ஒரு 10 நாள் வந்து எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லையா, ஏதாவது ஒரு புக்கு படிப்பேன், ஒரு 10 நாள் எனக்கு எந்த இதுவுமே இல்லையா, எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயா, அப்ப 10 நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு மறந்துருது ஐயா, எனக்கு ஞாபகம் மறதினால வந்து எனக்கு அந்த நம்ம இது பண்றது இதாகுதா ஐயா, லிபரேஷன் இதாகுதா, எனக்கு அந்த மாதிரி தெரியலையா, அந்த மாதிரி தெரியுது எனக்கு. திடீர்னு புக் உங்க புக் ஏதாவது எடுத்து படிச்சான்னு வச்சுக்கோங்களா, எனக்கு ஒரு 10 நாளுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என் மைண்ட்லயே இது பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே இதாகிட்டு இருக்கு, அதே அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே ரீஸ்டார் அதே ப்ரோக்ராம் வந்து மைண்டே வர்ற தாட்டுக்கு அதுவே ஓகே, இது நம்ம கேர் பண்ண தேவையில்ல, லீவ் பண்ணு லீவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா. ஒரு 10 நாள் கழிச்ச உடனே வந்து எனக்கு நம்ம இந்த நம்ம புறத்துல உள்ள வேலைகள் அதிகமாகும் போது இதாகும் போது வந்து எனக்கு இந்த இது மறந்துருதியா, ஒருவேளை ஞாபகம் மறதினால என்னால இது பண்ண முடியலையா, கண்டினியூஸா இருக்க முடியலையா ஐயா, எனக்கு அதான் தெரியலையா. நினைவுல வச்சுக்கிட்டு விடணும் உங்களுக்கு போகும்பொழுது உங்களுக்கு இந்த நினைவு அங்க மாற்றிடுறீங்களா? கண்டிப்பா, அது அந்த இதுலதான் செயல்படுது. அதனால இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க எங்கேயுமே வச்சுக்க வேண்டியதுல எதையுமே நீங்க வந்து விடணும்னு சொல்ல வேண்டியதுல, அது போக்குல போயிட்டு இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க செயல்பட்டு எதையோ ஒரு நிலையை அடையணும்ட்டே இல்ல, எல்லாமே எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு மறந்து போச்சதுன்னு அதுக்கு கூட ஓகே கொடுத்துருங்க, எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. சரவணையத்துக்கு நீங்க போன் நம்பர் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேசி கண்டிப்பாயா தெளிவுபடுத்திடுங்க. தெளிவுபடுத்திட்டீங்கன்னு சொன்னா தெளிவு முக்கியம், தெளிவு மட்டும் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பிறகு எல்லாமே தானாவே நடக்கும். நீங்க எதையுமே பண்ணிடலாம், இது சரியா இருக்கு சரியா இருக்கு இது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா, கண்டிப்பா. ஹலோ ஐயா. ஓகே மாரி, கேக்கணுமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி மாரி. மியூட் பண்றேன். முருகப்பெருமாள் பேச விரும்புறதா பார்த்தேன், சரி, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க தயவு செய்து. ஜானகி அவங்க வந்திருக்காங்க, ஜானகி உங்களை அன்மிட் பண்றேன். ஜானகி நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க உங்க சிஸ்டத்துல அன்மியூட் பண்ணிக்கீங்க. எஸ் குட் சார், நான் பாலச்சந்தர், எங்க வைஃப் மொபைல்ல பேசிட்டு இருக்கேன். பாலச்சந்தர் பெங்களூர். ஆமா சார், உங்க கூட அது ஃபுல்லாவே சொல்லுங்க. கிரேட், சொல்லுங்க. நான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா இருந்தது. சார், இது தாட் அண்ட் திங்கிங்கு நான் புரிஞ்சிருக்கிறது கரெக்டான்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். தாட்ன்றது வந்து அகத்துல வேலை பண்றதுக்கு கனெக்ட் ஆகுது, திங்கிங் வந்து புறத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோமா? ஏதாவது திங்கிங்ல வந்தாக்க அது வந்து புறத்துல நான் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய தாட் அது திங்கிங்கு, உள்ள அகத்துல அது பாட்டுக்கு தாட் வந்து நான்
அப்படியே விட்டுட வேண்டியது வந்து திங்க் தாட் அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். உதாரணமா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, முடிஞ்சு போயிடுச்சு, பழையபடி நீங்க அவரை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்த உடனே உங்களுக்கு தாட் வருது வச்சுக்கோங்களேன், இவருக்கு பதிலுக்கு நாம எதையாவது இன்னைக்கு பண்ணணும், ஒரு தாட் வருது. இப்ப இந்த தாட் வந்து நீங்களா கொண்டு வரல, அதுவா வந்துருல, பார்த்த உடனே இவருக்கு அன்னைக்கு ஏதோ நம்ம பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஒரு பதிலுக்கு நாம ஏதோ ஒண்ணு பண்ணணும் சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வருது. அந்த தாட்டை வந்து நீங்க எடுத்து செயலுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்தீங்கன்னா நீங்க அதை செயலுக்கு எடுத்துருவீங்கன்னா சரி வந்துட்டு தாட் வந்துட்டுது வந்துட்டு போட்டு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது செயல் ஆக்குறதுக்கு இல்ல முயற்சி இல்ல, அது நீங்க வந்து செயல்படுத்துறதுக்காக நீங்க அதை டெவலப் பண்ணலாம். நீங்க டெவலப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்த தாட்டு அது பாட்டுக்கு ஆனா வந்துடும். நீங்க அது கூட வந்த மாதிரி அவரை பார்த்த உடனே எனக்கு இந்த தாட் வரணும் கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க எல்லாம் பிளான் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்த உடனே உங்களுக்கு இவருக்கு ஏதாவது பண்ணணும் நம்மளோட இப்படி பண்ணிவிட்டாரா இந்த மாதிரி ஒரு தாட் உங்களாம வரத்தான் செய்யுது. நீங்களா திங்க் பண்றதுதான் அதுக்கப்புறம் என்னன்னா அப்ப நீங்க செயல்படுறது இருக்கும் போது எப்படி செயல்படணும், எப்படி அவர் படி வாங்கணும், என்னங்கிறதுல நீங்களா செயல்படணும், அதுக்கு அப்பதான் திங்கிங் வருது. அது வரைக்கும் முதல்ல வந்தது தாட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு நீங்களா அதை மேனு அதை வந்து ஒரு மேனுவலா எதையோ ஒண்ணு செய்யறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறத பத்திய சிந்தனை வர்றது எல்லாமே அது திங்கிங். இந்த திங்கிங்க வந்து நீங்க செயல்படுத்தினாதான் திங்க் பண்ணணும், செயல்படுத்த வேண்டாம்னு திங்க் பண்ண வேண்டிய அவசியம். இப்ப நான் ஒரு ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, அப்ப வந்து என்னதுன்னா இதுக்கு அடுத்து இந்த ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் என் மனசுல இருந்து தான் அந்த திங்கிங் வந்து நான் அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், செயலும் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த ரிப்பேரும் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ அதுக்கு அந்த ரிப்பேர் பண்றது நீங்க டே டு டே லைஃப்ல நிறைய செயல்கள் இருக்கிறோம், அத்தனை செயல்களும் திங்கிங் தான் முடிக்கும் முக்கியம். நீங்க தாட் வந்தாத நான் செய்வேன்னு சொன்னா சில தாட் வராமலே போயிடும் அப்படி இருக்கும் பொழுது, அதனால நீங்க திங்கிங் வந்து நீங்களா தான் முயற்சி பண்ணி நாங்க முருகப்பெருமாள் அவங்க பேச விரும்பினாங்க, அவங்களை கொடுக்குறேன். முருகப்பெருமாள் இந்த சாய்ஸ் வந்து இப்ப நீங்க கொடுத்துறதுக்கு இல்ல, அங்க மோர் இருக்கு. ஓகே பேசுங்க பேசுங்க முருகப்பெருமாள் பேசுங்க. சார் வணக்கம் சார், முருகப்பெருமாள் பேசுறேன் சார் சென்னையில இருந்து. வணக்கம் பேசுங்க. கேக்குதா? கேக்குதுயா? கேக்குது. ஐயாட்ட பேசணும் சார். ஐயா தான் பேசுறாரு, பேசுங்க. பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கும். பேசுங்க. இங்க வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது, சரியா வரல, அதுதான் இது பண்ண. ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த தியானத்துல வந்து நம்ம நான் சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்ம அனுபவத்துல வர்ற நானா இல்ல வேற ஏதாவது நானா பிடிக்கணுமா அப்படிங்கறதா சந்தேகம். இல்ல நீங்க அந்த நமக்கு வந்து தியானம் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், நீங்க அந்த புத்தகத்திலேயே நீங்க அந்த தியானம் புக்கு பார்த்தேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமாள் அது உங்க மெஷின்ல தான் இருக்கிறது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பதில் ஐயாட்டை பதில வாங்கிங்க, ஏன்னா இன்னைக்கு நைட்டே நம்ம யூடியூப்ல லோட் பண்ணிருவோம். கேக்குதுங்களா? அது நீங்க நாளைக்கு கூட கேக்கலாம், இப்ப ஐயாட்ட இருந்து பதில வாங்கிங்க. ஓகே. ஆ சரி சார், சரி சார், சரி சார். அப்படி தான் எப்பவுமே பாக்குறேன் சார், நான் டெய்லி நடக்கறத மறுநாள் காலையில பாக்குறேன் சார் நானே. அப்புறம் என்ன கோல்டு, நீங்க இப்ப ஐயா பேசுவாங்க. ஆ நல்லா சார், சிவமணி சார், சரவண சார் சொல்றதெல்லாம் நல்லா புரியுது சார்.
சரி இப்ப ஐயா கிட்ட கேட்டிங்க ஐயா பதில் சொல்றாங்க ஐயா 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 பதில் சொல்றாங்க இப்ப கேளுங்க ஐயா 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 தான் கொஞ்சம் கேட்கணும் அதான் அனுபவத்துல வர நானா இல்ல வேற நானான்னு கேக்குறது வெளிப்படையா உங்களுக்கு எது பேட்டர்ன் தான் வெளிப்படையா தெரியறத மட்டும் நானே எடுத்துட்டா போதும் உள்ள டீப்பா எங்கயோ இருதயத்துக்குள்ள எங்கயோ இருக்குங்கிற மாதிரி எல்லாம் துளாவிட்டு இருக்க கூடாது ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா எது நமக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கோ அதான் நீங்க எடுத்துட்டா போதும் ரொம்ப வெளிப்படையா தெரியற நானா மட்டும் எடுத்துக்கோங்க உள்ள எங்கேயோ மறைபொருளா சேர்த்து வெளிப்படையா நான் வச்சுட்டு அந்த நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதாவது நம்ம நானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது தேடுறதுல நீங்க கவனத்தை செலுத்த முக்கியத்துவம் கவனத்தை செலுத்துங்க அந்த நான் தான் வெளிப்படையா தெரியணும் பிரமாண்டமானது இறை அம்சம் உடையது அது ஆதாரமானது மாதிரி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் முக்கியப்படிய அது தேடி கண்டுபிடிக்கிறது நீங்க முக்கியமே அதனால அந்த நான் ரொம்ப வெளிப்படையா தெரியறதும் நானே எடுத்துக்கோங்க சரி ஐயா அப்புறம் இன்னொரு கேள்வியா இந்த ஞானம் முக்தி எல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய முடிவு காலம் வரும்போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களே எரிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க ஐயா அது எப்படி அது புஸ்தகத்துல வர்றதா இல்ல உண்மையிலே நடக்குமா அது இல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்டிக்கலாவட்ட இதுகள் தான் வந்து யோக சாதனைங்கிற மாதிரி நம்ம யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எல்லாம் பண்ணி அப்படி ஒரு சாதனையை நீங்க கொண்டு வரணும்னா இப்ப நீங்க தியானங்கள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி நீங்க சில சக்திகளோட கொண்டு வரலாம் அதெல்லாம் சக்தி உள்ள நிலைகளுடைய லிபரேஷன் ஞானது அது தியானம்ங்கிறது அந்த யோக சாதனைகளோட சேர்ந்தோம் அதனால நம்ம வந்து அந்த இதுக்காக அவசியம் இல்லை நீங்க லிபரேஷனுக்காகவும் ஞானத்துக்காகவும் தியானம் கூட பண்ண வேண்டியது அவசியம் இல்லை உங்க ஃப்ரீயா உள்ளதான் கத்துக்கிடுவோம் உண்மையிலே நம்ம ஃப்ரீயா கத்துக்கிறோம் நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம ஃப்ரீயா உள்ளதுனாலே ஞானம் லிபரேஷன் எல்லாமே ஏன்னா நம்ம படங்கள்ல பாக்குறோம் மறையிற மாதிரி காமிச்சிடுறாங்க அவ்வளவுதான் அதனுடைய எதுவுமே நமக்கு தெரியல சரி ஐயா நிறைய இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதுல ஏதாவது தெரியுமா எல்லாமே சாத்தியம்தான் எல்லாருக்கும் நன்றி சரி முருக கேட்டதுங்களா முருகப்பெருமான் ஐயா ஐயா சரியாவே வாய்ஸ் வர மாட்டேங்க சரி அதான் வாய்ஸ் கம்மியா இருக்கு சார் சவுண்டே வரல எனக்கு தெலுங்கு கேக்கறது ஏன் வாய்ஸ் பிறந்ததுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி கேக்கும் நீங்க வந்து உங்க உங்க கேள்விக்கு ஐயா பதில் சொல்றாங்க இன்னைக்கு நைட் அப்லோட் பண்ணிடுறேன் நானு என்ன நாளை காலைல நீங்க ஐயாவுடைய பதில் கம்ப்ளீட்டா கேளு சரி ஐயா ஆச்சுங்களா சரி சரி ஐயா அப்படினா நான் அப்படி சரியா கரெக்டா நான் ஐயா கிட்ட நேரா போன்ல பேசிக்கிறேன் ஐயா சரி நன்றி ஐயா பிரமாதம் ரொம்ப நன்றி ஐயா ஐயா வாழ்த்துக்கள் ஐயா பிரமாதம் உங்களை மீட் பண்றேன் வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா டைம் அவ்வளவா இல்ல மேக் யூஸ் ஆஃப் சான்ஸ் வந்திருக்காங்க கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப இந்த நான் யார்ன்ற சப்ஜெக்ட்ல அனுபவம் அனுபவிப்பவன் இந்த மாதிரி இருக்குல்ல அதுல வந்து அந்த நான் ஒரு ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கம் மாதிரி அனுபவம் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு அனுபவிப்பன் நான் இருக்கு அப்ப அந்த நானுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஐயா அப்படியா ஐயா கரெக்டா அத சொல்லுது வந்து செயலுக்குதான முக்கியத்துவம் கொடுக்கணும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இரண்டைக்கும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிரும் ரெண்டுக்கும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி செயல் தான் நமக்கு முக்கியத்துவம் பெறணும் இது அனுபவம் அனுபவிப்போங்கிறதெல்லாம் அதனால சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய ஒரு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வர்றது அது நீங்க செய்ய வேண்டிய செயல் தான் நமக்கு முக்கியம் அப்ப அந்த நான்ன்றத வந்து அகன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அத ஜஸ்ட் இக்னோர் பண்ற மாதிரி அனுபவமும் அகம்தான் ரெண்டுமே அகம்தான் சரி 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 ஆட் திங்கிங் எல்லாமே அகம்தான்
சரி 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 இல்ல அனுபவம்ன்றது வந்து புறவத்துல இருக்க மாதிரி யாருக்கு அனுபவமே இருந்தாலும் இருந்தா உங்களுக்கு தாட் வந்தாதான் அனுபவமே உங்களுக்கு ரெகனைஸ் பண்ண முடியுது ஆமா அனுபவமா இருந்தா தாட்டே இல்லாம ஒரு அனுபவம் வரணும்னாலும் நீங்க அனுபவிக்கிறதே உங்களுக்கு தெரியாது வந்ததுக்கு பிறகுதான் அவங்க அனுபவங்கள உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அகத்த பொறுத்தவரைங்க அங்க நம்ம வேலை இல்லை அது அதுவாகவே ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ல போயிடும் நாம மேனுவல் ஃபங்க்ஷன் தான் நாம செய்யணும் மேனுவல் ஃபங்க்ஷன் வெளியே தான் இருக்கு அது தானா நடக்காது சரி 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 அந்த செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான்ன்றத விட்டுறணும் விட்டுறோம் ஆ சரி சரி சரிங்க ரொம்ப நன்றியா நினைச்சு கூட உடனே அவசியம் இல்லை உங்க கவனம் செயல்ல மட்டும் இருக்கட்டும் அப்படி செயல் தாட்டை வச்சுதான் செய்றீங்க நீங்க செயல்ல ஈடுபடுறது யாரு அதுவும் தாட்டு தானே தாட்டு தான் thinking thinking thought வந்து thought மேல நீங்க செலுத்துறது பதிலா thought செயல் மேல செலுத்துறீங்க சரி சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றியா ஐயோ வணக்கம் ஐயா இப்போ போற நேரத்துல நிறைய கேட்டோம் ஹலோ பேசுறது கேக்குது ஐயா ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஆன்மாவும் மனதும் ஒண்ணுதானா இல்ல வேற ஆன்மாங்கிறது நம்முடைய எனர்ஜி பேட்டர்ன்ங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம பெர்ஜேனி சொல்றோம் எல்லாருக்குமே வந்து தாட்டுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதனோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு உணர்வு அம்சம்ங்கிற மாதிரி சொல்றோம் இந்த உணர்வு அம்சத்தை வந்து ஆன்மான்னு சொல்றோம் உணர்வு அம்சத்தை ஆன்மான் சொல்லுவோமாயா அப்ப நம்ம அதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இல்ல ஒண்ணும் செலுத்த வேண்டியது சரி இது யோக சாதனை நீட்டு வரும்பொழுது அவங்க ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் பாயிண்ட் அவங்க கொடுப்பாங்க யோக சாதனைகளுக்கு அப்படி நீங்க என்ன வச்சுக்கலாம் யோக சாதனைகளுக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் மற்றபடி இப்ப நம்ம பொறுத்த அளவுல நீங்க வந்து அகத்தையே விட்டுருங்க அவ்வளவுதான் சரியா என்னென்னலாம் அகம்னிட்டு வருதோ அதெல்லாம் சுதந்திரமா விட்டுருங்க புறத்துல மட்டும் உங்க செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க நம்ம சொல்றோம் சரிங்க நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் லவ்லி சேர் பிரேம் உங்க ஃபுல் நேம் அந்த எந்த ஊர் அதை சொல்லிடுங்க உங்களை அனிமேட் பண்ணிக்கங்க ஓகே சார் டன் ஹலோ ஹலோ பேசுங்க பேசுங்க ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா ரொம்ப ரொம்ப புரியுது பட் இப்போ ஒரு சில சம்பவங்கள் வந்து முன்னாடி நடக்கிறது இல்ல இப்ப நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்க மாதிரியே இருக்கு அதாவது நடக்க போதோ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்கல பட் இப்ப இங்கதான் இருக்கிறேன் பட் எதுவும் நடக்கல பட் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் நடக்க நான் எப்பயும் நடக்க போறதுக்கு இப்ப வந்து ஒரு கோபம் ஒரு இதா இருக்குங்க அது அது என்ன எப்படி அது சரியா இருக்கிறது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியா ஆகிறது இல்ல டக்குன்னு மறுபடியும் அதே ரீடிங் ஆயிட்டே இருக்கு இல்லைங்க புக் இருக்குங்க நான் படிப்பேன் நான் படிச்சிருக்கேன் ஞான விடுதலை அந்த மாதிரி படிச்சிருக்கேன் தியானத்தை விடு ஞானத்தை பெரு ஞானப்பட்டவை இப்படி ஒரு நாலு புக்கு படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஐடியா கிடைக்கும் ஞானம் முக்காங்கிற மாதிரி நிறைய யூடியூப்ல இருக்கு அதை கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைச்சா தான் உங்களுக்கு நீங்க வந்து
நீங்களா உங்க இஷ்டப்படி திங்க் பண்றதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருந்து நீங்க திங்க் பண்ணீங்கன்னா எதை திங்க் பண்ணணும் எதை திங்க் பண்ணக்கூடாதுன்னு எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சுன்னா நீங்க எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டாததெல்லாம் எடுத்து வச்சுக்கீங்கன்னா பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணுவோம் நல்லா தேவையில்லாததெல்லாம் விடுறதுக்கு கட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க மனசு ஃப்ரீயாயிருக்கும் நீங்க என்னன்னா தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் போட்டு மனசு கிடைச்சிக்கணும் அதனால தேவையில்லாதது வந்து நீங்க வெயிட்டா செலவுலாம் பிரச்சனை பண்ணிக்கணும் தேவையில்லாதது எல்லாத்தையும் விடுறதுக்கு கட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் மனசு ஃப்ரீ ஆயிட்டா எல்லாமே ஈஸி கோயிங்கா படிங்க செந்தில் சிங்கப்பூர் அங்க வந்திருக்காங்க வணக்கம் ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப இந்த கோவிட் 19 இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய சுற்றம் மற்றபடி நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க இந்த வாழ்த்துக்களே பிரபஞ்சத்துல எதிரொலிச்சு இந்த உலகத்துல ஒரு நல்ல சூழ்நிலையை உண்டு பண்ணும் அப்படின்னு பெரும்பாலும் பல மார்க்கங்கள்ல சொல்றாங்க இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் நான் பாக்குறேன் சொல்றதுனால எப்படி சரியா போயிடும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இது வந்து இது எப்படி இது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் அது வந்து உண்மையா இல்லை இந்த மாதிரி நம்ம வாழ்த்துறதுனால இது நல்ல விஷயமா தான் தோணுது ஆனா இதனால ஒரு மாற்ற உண்மையா ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நீங்க அப்படி வாழ்த்துனீங்கன்னா முதல்ல நீங்க மனசுல அமைதி ஆயிடுவீங்க அதுதான் முதல் எஃபெக்ட் ரெண்டாவது எஃபெக்ட் நடந்தா நல்லதுதான் நடக்கலன்னாலும் ஒண்ணு என்ன செய்யணும் பாத்துக்க வேண்டியதுதான் அதனால நான் நடக்கிற வரைக்கும் சொல்லப்போனா ஏதோ ஒரு கிலோ பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதுல அதனால நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சரிங்க ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் செந்தில் ஐயா ஒரு மேனகாங்கிறவங்க வெயிட் பண்றாங்க ஒரு கொஸ்டின் வெயிட் பண்றேங்க அன்மிட் பண்ணட்டாயா அந்த ஒண்ணு மட்டும் நம்ம அட்டன் பண்ற மாதிரி சொல்லிருங்க ஓகே ஸோ ஐயா வந்து இந்த கொஸ்டினுக்கு தான் லாஸ்ட் ஆன்சர் பண்றாங்க மேனகா அடுத்து ஜியோ மணி அவங்க வருவாங்க அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க விஜய் உங்க க்வெஸ்சன் நெக்ஸ்ட் அவங்க வெயிட் பண்ணுவாங்க மேனகா நீங்க பேசலாம் அட்மிட் பண்ணியாச்சு எஸ் 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 ஆமா ஆமா நீங்க தான் பேசுங்க வடபழனில இருந்து பேசுறேங்க ஐயா என்னோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே கேட்டிருக்கேன் இப்போ இந்த இது முகாம் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன் செயல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு நினைச்சாச்சுனாலும் அந்த செயலை விட்டுட்டு அடுத்த செயலுக்கு தனியா மைண்ட் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆற மாதிரி தோணுது அந்த செயல்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுக்கு என்னங்கயா பண்றது அந்த செயல்ல கான்சென்ட்ரேட் பண்ண மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆற ஃபீல் எனக்கே தெரியுது அடுத்தது என்ன வேலை அதுக்கு அடுத்தது என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் போகுது தவிர அப்ப இருக்கிற வேலையில என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்களுக்கு தெரியாத நீங்க ஃபீல் பண்ண போதும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை சரி பண்ணிடுவோம் அதுவே சரி உங்க குறைபாடுங்கிறது உங்களுக்கு மட்டும் நீங்க உங்களை அறியாம நீங்க என்ன வேணாலும் எத்தனை தப்பு பண்ணுங்க அதனால தப்பு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா உங்க குறைபாடுகளும் உங்களுக்கு தப்பு பண்ணதுறதுனால உங்களுக்கு தெரியற மாதிரி பாத்துக்கோங்க அதுல சரி பண்ணணும்னு போராடாதுங்க நீங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கிறீர்கள் தெரியுது இல்லையா நீங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கிறீர்கள் அந்த உச்சத்தில் இருந்து எங்கள் கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு எங்கள் மேல் பரிதாபம் வருமா சிரிப்பு வருமா இது கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும் சுத்த மௌனியாக நீங்கள் எப்படி இந்த உலகிற்கு பேசி எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என விருப்பம் வந்தது கஷ்டமான கேள்வியா நம்ம ஒன்னும் பதில் நாங்க 40 வருஷமா இந்த பாடுபட்டதுனால
ஒரு சின்ன விஷயத்துக்கு 40 வருஷம் சித்தி வந்திருக்கோம். ஒரு நாள்ல அடைய வேண்டிய விஷயத்த 40 வருஷமா சித்தி அடைஞ்சிருக்கோம். நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்க பட வேண்டாம். எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருச்சு. சரியா, இப்போ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் ஸ்டாப் ரெக்கார்டிங்.